கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல். பக்கம் 117. அறியாமை மனிதரை ரட்சிக்கும் என அப்போஸ்தலர் பவுல் போதிக்கிறார் என சிலர் சொல்கிறார்கள். ரோமர் 2:14 அவர் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதியார் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். மனசாட்சி பிரமாணமே அவர்களை நீதிமான்கள் ஆக்க போதுமானது என இந்த வசனத்திலிருந்து அநேகர் பேசுகிறார்கள். அவ்விதமாய் பேசுகிறவர்கள் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகளை தவறாய் புரிந்து கொண்டார்கள். அவருடைய வாதம் என்னவெனில், முழு உலகமே தேவனுக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதே. ரோமர் 3:19 நியாய பிரமாணத்தை பெறாத புறஜாதிகள் மனசாட்சி பிரமாணத்தின்படி நீதிமான்கள் ஆக்கப்படாமல் அதனாலே அவர்கள் குற்றவாளிகள் ஆனாலும் அல்லது மன்னிப்படைந்தாலும் அவர்கள் அப்போஸ்தலர்களும் ஜீவனுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று தீர்க்கிறது. எவ்வாறெனில், நியாய பிரமாணத்தை பெற்றிருந்த யூதர்களும் கூட அந்த பிரமாணத்தினாலேயே குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டனர். ஏனெனில் பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறது. ரோமர் 3:20 யூதருக்கு தரப்பட்ட நியாய பிரமாணமானது அவர்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தினதுடன் தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிமானாக்க முடியாதென்பதை காண்பிப்பதற்காகவே தரப்பட்டுள்ளது. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒரு மனுஷனும் தேவனிடத்திலே நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாய பிரமாணமானது யூதனை குற்றம் உள்ளவனென்று தீர்க்கிறது போல, புறஜாதிகள் தாங்கள் குற்றம் உள்ளவர்கள் என புரிந்து கொள்ளும் அளவிற்கு மனசாட்சி பிரமாணத்தின் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறார்கள். இக்காரணத்தினால் முழு உலகமும் தேவனுக்கு முன்பாக குற்றம் உள்ளவர்களாக இருப்பதுடன் ஒவ்வொருவரும் ஜீவனுக்குரிய உரிமையை கோர முடியாமல் போய்விட்டது. யாக்கோபு அப்போஸ்தலனுடைய வார்த்தையை யாக்கோபு 2:10 நாம் நினைவு கூறும் போது, ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருந்து நியாய பிரமாண உடன்படிக்கையில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் அடைய முடியாதென்பதையும், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ரோமர் 3:10 எனவும் அறிகிறோம். இவ்விதமாக தீர்ப்புக்குட்பட்ட ஒருவனாகிலும் தங்களுடைய புண்ணிய கிரியைகளினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதோ, அதே போல அறியாமையும் ரட்சிப்பின் ஆதாரம்.